எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபத்தஞ்சு பாருங்கள் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் காண்க ஃபர்ஸ்ட்டு சம்பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எய்ட்டி எக்ஸ் மைனஸ் அறுபத்தி அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ இதே நீங்கள் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபத்தி நாலில் பார்த்துருப்பீங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த வடிவத்தில் எழுதியும் நீங்கள் மூலங்களின் கூடுதல் பெருக்கற்பலன் என்னென்னு கண்டுபிடிக்கலாம் ஆனால் இதை விட ஷார்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா இருக்கு ஓகேவா இதை ஃபஸ்ட்டு ஏபிசின்னு எடுத்துக்கலாம் இதில் ஏங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கிறது எந்த நம்பருமே முன்னாடி இல்லைனா ஏங்கிறது ஒன்று ஓகேவா பிங்கிறது எட்டு சிங்கிறது மைனஸ் அறுபத்தஞ்சி இது மைனஸ் வேல்யூ வந்தால் அப்படி எழுதிடலாம் இதுவும் மைனஸ் வேல்யூ இருந்தால் அப்படி எழுதலாம் இது மைனஸ் இருந்தால் அப்படி எழுதலாம் பிளஸ்ஸில் கொடுத்துருந்தா ப்ளஸ் வேல்யூ எழுதுங்க அதனால ஒன்றும் தப்பு கிடையாது இருக்கிற வேல்யூ ஏபிசின்னு பிரித்து எழுதிடும் மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கூட்டல் குறிப்பிட்டமோ கூடுதல் எதுவும் போடாமல் ஆல்ஃபா பீட்டா எழுதுனா மூலங்களின் பெருக்கர் பலன்னு அர்த்தம் மைனஸ் பி பைஏஏ இதுக்கான ஃபார்முலா மூலங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா அப்போ மைனஸ் பிங்கிறது மைனஸ்க்கு மைனஸ் போட்டேன் பியோட வேல்யூ எட்டு பை ஏவோட வேல்யூ ஒன்று ஓகேவா அப்போ மைனஸ் எட்டாக ஒன்றளவுக்கு தான் அதே வேல்யூ தானே அதே மூலங்களின் பலன் சி பெருக்கற்பலன் சிபைஏகேவா சியோட வேல்யூ மைனஸ் அறுபத்தஞ்சி பை ஏவோட வேல்யூ ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் அறுபத்தஞ்சி அப்போ மூலங்களின் கூடுதல் மைனஸ் எட்டு மூலங்களின் பலன் மைனஸ் அறுபத்தஞ்சி செகண்ட் பாருங்க ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏழு ஈக்குவல் டு ஜீரோவா இப்போ மூலங்களின் கூடுதல் சாரி ஃபஸ்ட்டு ஏபிசி தரலாம் ஏவோட வெல்யூ ரெண்டு பியோட வேல்யூ அஞ்சு சியோட வேல்யூ ஏழு மூலங்களின் கூடுதல்னா பிபைஏவா மைனஸ் பிபைஏ மைனஸ் குறிப்போடு மறுதராதிங்க ஃபார்முலாலேயே இது மைனஸ் வரும் அப்போ மைனஸ் பியோட வேல்யூ அஞ்சு பை ஏவோட வேல்யூ ரெண்டு அடுத்தது மூலங்களின் பெருக்கற்பலன் சிபைஏவா சியோட வேல்யூ ஏழு ஏவோட வேல்யூ ரெண்டு ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு சம்மும் ஈஸியாக இருக்கும் மூணாவது சம் பாருங்கள் இதில் ஏவோட வெல்யூ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதே இதுதான் நமக்கு இதில் எது எது எடுக்கக்கூடாது எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கக்கூடாது இதில் எக்ஸ் எடுக்கக்கூடாது இதில் வந்து எல்லாமே அப்படி எழுதலாம் ஏன்னா இது வெறும் நம்பர் அங்கே பாருங்கள் ஸ்கொயரு ஸ்கொயரு கியூப் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ஸ்கொயர் விட்டுருவோம் இந்த இதில் ஸ்கொயர் நம்ம விட்டுட்டோம்னா கூட கே இதில் வந்து மைனஸ் ரெண்டு மட்டும் எடுப்போம் இந்த ஸ்கொயர் கியூப்லாம் விட்டுருந்தோம் நம்ம கன்ஃப்யூஸ் ஆனால் அந்த மாதிரி ஆனால் நல்லா புரிஞ்சுங்க இந்த வடியும் பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் இதில் எக்ஸு ஸ்கொயரை விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பர் எது இல்லைன்னா ஒன்றுன்னு எடுப்போம் இதில் எக்ஸை விட்டுட்டு கூட என்ன நம்பர் வந்திருக்கோ அது இங்கே இருக்கிறது எல்லாமே சியோட வேல்யூ அப்படியே எழுதுவோம் அப்படி தான் ஏவில் வந்து எக்ஸ் ஸ்கொயரை விட்டுட்டு மீதி என்னது ஏ வந்து கேன்னு இருக்குது பியில் பாருங்கள் எக்ஸை விட்டுட்டு மீதி எல்லாமே எழுதுவோம் மைனஸ் கே ஸ்கொயர் சியில் என்ன இருக்குது சி இருக்கிறது ஃபுல்லாகவே எழுதுவோமா இந்த இடம் தான் கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த மைனஸ் ரெண்டு மட்டும் எழுதுவாங்க மைனஸ் ரெண்டு கே க்யூபு ஓகேவா மூலங்களின் கூடுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏவா இங்கே ஆல்ரெடி ஃபார்முலேயும் ஒரு மைனஸ்ஸு பியோட வேல்யூ மைனஸ் கே ஸ்கொயர் பை ஏவோட வேல்யூ கே இங்கே வந்து ரெண்டு கே இருக்கிறதா அர்த்தம் கே பெருக்கல் கேன்னு வரும் ஒரு கேவுக்கு ஒரு கே கேன்சல் ஆகிடும் மீதி ஒரு கே இருக்குமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கே இது எப்படின்னா கே ஸ்கொயர்னால் எப்படி கே பிற்கல் கே கே பெருக்கல் கே ஈக்குவல் டு கே ஸ்கொயரா பை கே ஒரு கேவுக்கு ஒரு கே கேன்சல் தான் இந்த ஸ்கொயரை மட்டும் அடிச்சு விடுறது அதே மூலங்களின் பெருக்கற் பல்லன்னு பாருங்கள் சிபைஏ இதுக்கு வந்து மைனஸ் வரது ஃபார்முலாவில் சியோட வேல்யூன்னா மைனஸ் ரெண்டு கே க்யூபு பை ஏவோட வேல்யூ கேவா ஒரு கே போயிடுச்சுன்னா இங்கே மூணு இருக்கு மூணில் ஒன்று போயிடுச்சுன்னா மீதி ரெண்டு இருக்கும் ஓகேவா அதாவது என்ன அர்த்தம்னா கே பெருக்கல் கே பெருக்கள் கே கே இருக்குது ஒரு கேவால் வகுத்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிடும் ரெண்டு கே இருக்குமா அதனால் ஸ்கொயர் மைனஸ் டூ கே ஸ்கொயர்